கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தெய்வாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். இந்த புதிய மாதத்திற்காய் ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம், சங்கீதம் 138:8, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். பிரியமானவர்களே, சில காரியங்கள் முடிவடைய போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிய போகுது. உங்களுடைய பாடுகள் இந்த மாதத்தில் முடிய போகிறது. வேதம் சொல்கிறது அல்லவா, ஏசாயா 60:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அவனுக்காக யாவையும் செய்து முடிப்பேன். முடிவு அப்படிங்கிறது ஜெயம். துவக்கம் அது மனுஷனாக இருக்கலாம், யாராலையும் இருக்கலாம், ஆனால் முடிவு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தேவன் அந்த காரியத்தை முடித்து வைக்க போகிறார். என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் பிசாசு துவக்கினோ அத்தனையும் கற்று செய்து முடிக்க போகிறார். எல்லாம் ஜெயமாய் முடிய போகிறது. விசுவாசிங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும். பாருங்கள், வேதம் சொல்கிறது யாத்ராகமம் 14:14, நீங்கள் வாஸ்து பாருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் குரோதமாக எகிப்தியர், எகிப்தின் இராணுவம், இப்போ எகிப்தியரை எதிர்க்கிறதுக்கு இவங்க யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்தம் எதுவுமே கிடையாது. சாதாரண மனிதர்களாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பெரிய யுத்தமே, ஒரு பெரிய இராணுவமே வருது. அப்போல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கர்த்தர் செங்கடலை ரெண்டாய் பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களால் முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். நான் சொல்லட்டுமா, உங்களால் எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் முடியும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் முடியும். செங்கடலை பிளக்க எந்த மனுஷனாலும் எந்த இயற்கையினாலும் ஏதாலும் முடியாது. செங்கடலை ரெண்டாய் பிளந்தார். அது மாத்திரமல்ல, அந்த செங்கடலின் நடுவில் எகிப்தின் இராணுவத்தை மூழ்கடித்தான். நம்ம நினைப்போம், பிரச்சனைகள்லாம் பின்தொடர்ந்து எப்போ இந்த பிரச்சனை முடியும், எப்போ என் பாடுகள் மாறும், எப்போ வேதனைகள் முடியும், ஒரு பிரச்சனைக்கு முடிவு இல்லையா, எப்போ எனக்கு இந்த காரியங்கள்லாம் மாறும். நம்ம எப்போன்னு காத்திருக்கோம்ல. இந்த ஏப்ரல் மாதத்தில் அத்தனையும் செய்யப்போகிறார். உங்களுக்கு குரோதமாய் வந்த எல்லா பிரச்சனைகளையும் செங்கடலில் எப்படி எகிப்தின் இராணுவத்தை மூழ்கடித்தது போல் உங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கற்று முறியடிக்கப் போகிறார். அவரால் கூட அதை காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களை, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எனக்காக யாரும் இல்லாண்டவர், எனக்காக நீங்கள் இருக்கீங்க, எனக்காக இதை செய்யுங்க. இந்த வேர்டை நம்ம பயன்படுத்தணும், எனக்காக, எனக்காக. நம்ம ரெக்கமெண்ட் பண்ண சில மட்டும் போய் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, சார் எனக்காக இது அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்க. அந்த பொண்ணுக்காகவும் அந்த பையனுக்காக அல்ல, யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக. இன்றைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கத்து சொல்கிறார், என் அன்பு மகனை, என் அன்பு மகளை, உனக்காக நான் இதை செய்யப்போகிறேன். நீ என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கத்த உங்களுக்காக செய்வேன்னு சொல்கிறான். சொல்லுங்கள், எனக்காக இதை செய்யுங்கப்பா. வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, சங்கீதம் 91:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் வழிகளை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மத்திய பிரதேசத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வரைக்கும் பஸ்ஸில் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனக்கு பஸ் ட்ராவலே பிடிக்காது. பஸ்ஸில் ஏறி மயங்கிட்டேன். அப்படியே அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு நான் போயிட்டேன். தமிழ்நாட்டில் வந்து பஸ் நிற்குது, என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே தட்டி தடுமாறி தூத்துக்குடி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருக்கிறேன்.
தூத்துக்குடி போய் சேருவனா அப்படிங்கிறது சந்தேகம். அப்போ தான் பஸ்ஸில் உட்காந்துட்டு சங்கீதம் 91 சங்கீதத்தை அப்படியே என் அறியாமல் நான் படிக்கிறேன், என் மனசுக்குள்ளே அப்படியே படிக்கிறேன். அப்போ தான் இந்த வசனம் வருகிறது, உன் வழிகளில் காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவா. அப்போ நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், என்னால் ஜெபிக்கக்கூட முடியாது, அவ்வளவு பலவீனம். என் வழிகளை காக்கும்படி எனக்காக உடைய தூதர்களுக்கு கட்டளையிடும், எனக்காகன்னு சொல்லி ஜெபிச்சம் பாருங்கள். அடுத்த நிமிஷம் தெய்வ தூதர்கள் என் அருகாமையிலே வந்தார்கள், என் பலவீனம் மாறியது, புது பலன் உண்டானது. நான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் கடலை முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டேன், ஒரு புது பலன் வந்தது. ஆண்டவருடைய கிருபை தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா என்னை நம்பலை, எப்படி தூத்துக்குடி வரைக்கும் பஸ்ஸில் வந்தான், அரை மணி நேரம் பஸ்ஸில் வர முடியாது, இவன் எப்படி வந்தான் 3 நாள். கத்தை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தை, உனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தை. மனுஷங்க சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி. ஒரு பிரச்சனை வரட்டும், நான் சொல்லட்டுமா, முதல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க தான் உங்களை விட்டே ஓடி இருப்பாங்க. ஆனால் கத்தர் அப்படி அல்ல. தாவீது இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, சங்கீதம் 57:2 வசனத்தில், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். இன்னைக்காக இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன காரியம்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிய போகுது. அப்படியே பிலீவ் பண்ணுங்க, நடந்து முடிய போகுது. பண பிரச்சனையோ அது முடிய போகுது, உலக காரியத்தில் பிரச்சனையாக அது முடிய போகுது, தேவையில்லாத பிரச்சனையாக அது முடிய போகுது. மனுஷங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா, பிசாசு நிமித்தமாக பிரச்சனையாக, அது எல்லாவற்றையும் கற்று முடித்து போக பண்ணுகிறேன். ஏன் தெரியுமா, உங்களுக்காக இதை செய்ய போகிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்காக இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக கத்த பெரிய காரியத்தை செய்வான். ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு ஷிப்பிங் கம்பெனி முதலாளி என்னை ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. என்னை பார்த்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, என் பிரதர் ஒரு டின்னர் நான் உங்களுக்கு ரெடி பண்ணலான்னு நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டின்னர் ரெடி பண்ணாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே சொன்னாங்க, பிரதர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் கம்பெனியே திவாலாகிற நிலமையில் இருக்கிறோம், என்னுடைய மேனேஜர், என்னுடைய கைச்சார், என்னுடைய ஃபீல்டு மேனேஜர், என்னுடைய எக்ஸ்பர்ட் கமலர் எல்லோரும் என்னை விட்டு விட்டு போயிட்டாங்க பிரதர். அவங்க எல்லோரும் சேர்ந்து தனியாக என்னுடைய கம்பெனியுடைய கிளைண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க பிடிச்சி எல்லோரும் அந்த ஒரு 10 பேர் சேர்ந்து தனியாக ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர், எனக்காக யாருமே இல்லை, என் கம்பெனியில் என் மேனேஜர் எனக்காக இருப்பான் நினச்சேன் இல்லை, கைச்சார் எனக்காக இருப்பான் இல்லை, சில பேர் முக்கியமான போஸ்டில் வச்சுருந்தால என்னுடைய சொந்தக்காரங்க அவங்க எனக்காக இருப்பாங்க நினச்சேன் இல்லை. சாப்பிட்டுட்டு அவருடைய கண்கள் கண்ணீர், எனக்குன்னு சொல்லி இப்போ யாரும் இல்லை. அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், ஏன் இப்படி சொல்கிறான், அவனுக்காக நான் இருக்கிறேன், நான் யாவையும் செய்து முடிப்பேன், நான் யாவையும் செய்து முடிப்பேன். அப்போ தான் அவர் சொன்னார், நான் தான் இனி ஃபீல்டில் இறங்கி ஓப்பன் போகிறேன். அவரே கம்பெனிக்குள்ளே வந்து அவரே எல்லாவற்றையும் பார்த்தார். என்ன ஆச்சரியன்னா, ஒரு 7-8 மாதத்தில் இந்த கம்பெனியுடைய க்ரோத்து 1000 மடங்கு பெருகிட்டு, புது மேனேஜர், புது ஹெச்ஆர், புது ஃபீல்டு மேனேஜர் எல்லாரையும் புதுசாக போட்டாங்க, எல்லாரையும் நான் மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த 10 பேர் போய் பல லட்சம் செலவு பண்ணி முதல் போட்டு ஏற்படுத்தின கம்பெனி திவாலாகி அந்த 10 பேரும் ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். ஆனால் கத்தர் இவர்களை உயர்த்தினான். ஏன்னா அவர் சொல்ல முடிச்சு சொன்ன, கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லாவற்றையும் கத்தர் செய்து முடிக்க போகிறான், எல்லா பிரச்சனையும் முடிய போது ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்தந்த காரியத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன், இந்த மாதம் முழுவதும் எனக்கு பொறுப்படுத்தி கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பானே, இப்பொழுதும்
இந்த ஏப்ரல் மாதத்தில் நிச்சயம் எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்ளுவேன், எல்லா காரியத்தையும் நான் பார்த்து கொள்ளுவேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அப்பா, பிரச்சனைகள்லாம் முடியட்டும், பண பிரச்சனைகள் முடியட்டும், குடும்ப பிரச்சனைகள் முடியட்டும், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள் அத்தனையும் முடியட்டும். இவங்களுக்குன்னு சொல்லி யாரும் இல்லாண்டவர். இவங்களுக்காக உதவி செய்வதற்கு, இவங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, இவர்களுக்காக போராடுவதற்கு, இவர்களுக்காக வழக்காடுவதற்கு, இவர்களுக்காக நிற்பதற்கு, இவர்களுக்கென்று சொல்லி பேக்ரவுண்டாக உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. உங்களை தவிர உங்களை நம்பியிருக்கிற இவர்களுக்காக யாவையும் செய்து முடித்து இந்த மாதத்தில் உடைய நாமத்தை இவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.